டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரானது ஜூன் மாதம் ஆரம்பத்திலிருந்து அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நடைபெற உள்ளது. இந்திய மைதானங்கள் ஸ்பின் பாரம்பரியத்தை கொண்டிருக்க, ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க மைதானங்கள் ஃபாஸ்ட் போலிங்கிற்கு சாதகமாக இருக்க, வெஸ்ட் இண்டீஸ் மண்ணானது பாரம்பரியப்படி சுலோபிச்சை கொண்டதாக இருக்கும். இது போன்ற சுலோபிச் மைதானத்தில் போட்டியின் சூழ்நிலை கேட்டவாறு மைதானத்தின் தன்மை புரிந்து கொண்டால் மட்டுமே சிறப்பாக விளையாட முடியும். எனவே விராட் கோலி இங்கு இந்திய அணியின் மிகப்பெரிய பலமாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் பற்றி ஆஸ்திரேலியா ஓடிஐ மற்றும் டெஸ்ட் கேப்டன் பர்கமின்ஸிடம் ஒரு சிறப்பு பேட்டி ஒன்றில் பேசிய போது, டி டுவெண்டி உலகக்கோப்பையில் செமிபைனலுக்கு தகுதி பெறும் நான்கு அணிகள் எந்த அணிகள் என கேட்கப்பட்டது. அப்போது பேசிய அவர், நிச்சயமாக ஆஸ்திரேலியா செமிபைனல் செல்லும், மற்ற மூன்று அணிகளை நீங்களே உங்களுக்கு பிடித்த அணிகளை சொல்லுங்கள் என பேட்டி எடுப்பவரிடம் சொல்ல, இல்ல நீங்க சொல்லுங்க என பேட்டி எடுப்பவர் கமெண்ட்ஸிடம் சொல்ல, அந்த மூன்று அணி எதுவோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீங்களே எது வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என கூறினார். அதாவது கமின்சன் பதிலானது எந்த அணி வந்தாலும் பரவாயில்லை, கப்பு எங்களுக்கு தான் என்பது போல இருந்தது. எனினும் கடந்த 2022 ஆண்டு டி20 வேர்ல்ட் கப்பில் சொந்த மண்ணிலேயே செமிபைனலுக்கு தகுதி பெறாமல் ஆஸ்திரேலியா கோட்டை விட்டது குறிப்பிடத்தக்கது.